இன்னைக்கு வந்து அக்டோபர் 9 தேசிய தலைவரும் நம்ம சமுதாயத்தின் மிகப்பெரும் மாபெரும் தலைவருமான இமானுவேல் சேகரன் அவர்களின் பிறந்த நாள் விழா. இந்த விழாவுக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சமாதிக்கு வந்து மாலை அணிவிச்சு வணங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். அதாவது யாருக்குமே பர்மிஷன் கிடையாது, தேவேந்திர பண்பாட்டுக் கழகத்திலேருந்து யாருக்குமே பர்மிஷன் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாங்களாம். இப்போ நாங்கள் வந்ததுனால போலீஸ்காரங்க வந்து எங்களை சமாதிக்கிட்ட கூட எங்களை விடலை. அனைத்து தேவேந்திர குல சொந்தங்களும் மற்றும் நமது சமுதாய தலைவர்களும் அனைவருக்குமே இந்த ரிக்வஸ்ட் வைக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாகவே நம்ம அந்த அக்டோபர் 9 தான் கொண்டாடணும். இந்த அக்டோபர் 9 வந்து அடுத்த வருஷம்னாலும் தலைவர்களாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் எல்லோரும் வந்து இதுக்கான அனுமதி வாங்கி எல்லோரும் வந்து நீங்கள் கொண்டாடணும்னு கேட்டுக்கிறோம். தலைமைகளுக்கு என்ன ரிக்வஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சொந்த சமாதிகளுக்கு நம்மளை போய் வணங்குறதுக்கு பர்மிஷன் கேட்குற சொல்கிறாங்க, கலெக்டர்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இந்த தலைமைகள் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, மற்றும் ஜேபி அவர்களாக இருந்தாலும் சரி, சிறு குறு அமைப்பு தலைமைகளாக இருந்தாலும் சரி, அனைவருமே வந்து நம்மளோட சொந்த சமாதிக்கு போகிறதுக்கு வந்து எதுக்கு பர்மிஷன் அப்படிங்கிறதுக்கான இதை வந்து நீங்கள் கேட்டு கொடுக்கணும். மக்கள் அனைவருமே வந்து அடுத்த அக்டோபர் 9 வந்து மிக பிரம்மாண்டமாகவும், செப்டம்பர் 11 எப்படி நம்ம சமாதியில் வந்து ஐயா வணங்கிட்டு போகிறோம் அதே மாதிரி வணங்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பணிவான வேண்டுகோள். இந்த இதுக்கு நாங்கள் வந்துட்டு இப்போ மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் சும்மா தான் நிற்கிறோம். எங்களை வந்து அது பக்கத்தில் கூட போக விட மாட்டேங்கிறாங்க போலீஸ்காரங்க. ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி இதுக்கான விடை என்னங்கிறத வந்து இது பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்குவோம். நன்றி. மீண்டும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவிந்தர் மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி.